ஆகவே நான் நான் இரட்டலைக்கு எதிராக நான் வேலை பார்க்க மாட்டேன் ஒரு காலகட்டத்தில் அந்த அந்த கட்சியை காப்பாற்றுக்கு அவ்வளோ அர்ப்பணிச்சிருக்கேன் என்னை அதனால் நான் ஒதுங்கி நிற்கிறேன் யாருக்கு இந்த கட்சியை வழிநடத்த தகுதி இருக்குது உங்கள் ரெண்டு பேர்த்து நிரூபிக்க முடியுமா எடப்பாடியா ஓபிஎஸ்ஸா முதல் அந்த தெம்பு இருக்க ரெண்டு பேர்த்துக்கும் சின்னமாக அவர்கள்தான் இந்த பார் ஆதாரத்தை பாருங்க அம்மாவுக்கு வாரிசு இந்த பாருங்க இந்த பேங்க் அக்கௌண்ட்ல அம்மா பேர் இருக்கு ரேஷன் கார்டில் பேர் இருக்குன்னு காமிச்ச

என் மனசு தொற்று சொல்ற ஒரு மனசு தொற்று சத்தியம்னு சொல்லுவேன் அவர் சின்னமா ஆதரவாளர் இந்த ஒரு குரூப் எடப்பாடி அணியில் இந்த குரூப் தான் அது எஸ்பி வேலுமணியோட கிடையாது செங்கோட்டைன்னு கிடையாது இப்படி இருக்கு இவங்க என்ன தேர்தல் நடத்தி நம்ம தான் கட்சி புறம் நம்மள வச்சுக்கிறப்போ இவங்க உள்ளவோ போறாங்க ஓபிஎஸும் இபிஎஸ் எதிர்த்து எஸ்பி வேலுமணி ஒரு முடிவு எடுக்க போகிறார் உங்களுக்கு உங்களை யார் ஆதரிப்பான்னு அப்ப பாப்ப மாப்பிள்ளையா மாப்பிள்ளையெல்லாம் அப்ப பாப்போன்னு சொல்ல வரேன் உங்களுடைய ரெண்டு பேருடைய சகாப்தா அப்போ தெரியும் உங்களுக்கு நக்கீரன் நேரலுக்கு வணக்கம் இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சசிகலாவின் ஆதரவாளர் திரு தேனி கர்ணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ராஜவே சார் வணக்கம் அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடந்தது அன்னிலிருந்தே இன்னைய வரைக்கும் பரபரப்பு குறையில அன்னைக்கே உள்ள காரசாரமாக விவாதம் நடந்தது உள்ளே அடிக்கெல்லாம் போனாங்க வந்தாங்க கருத்துக்கள்லாம் மோதல்லாம் நல்லா நடந்தது அப்படின்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் இன்னைய வரைக்குமே அந்த பரபரப்பு குறையாமல் அப்படியே இருக்குது அந்த இதுலேருந்தே வரலாம் பார்க்குறேன் அதில் வந்து அன்வர் ராஜா வந்து சில கருத்துக்களை தெரிவித்ததாகவும் அதற்கு அவருக்கு எதிர்வாக கருத்துக்கள் வலுவாக இல்லை ஒரு சில ஆட்கள் தான் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா சாப்பிட்டேன் அது அதிமுகவுடைய மாவட்ட செயலர் கூட்டமாக பார்த்துட முடியாது மத்தியில் ஆளக்கூடிய பாஜகனுடைய பி டீம் எடப்பாடி அணியோட அந்த மாவட்ட செயலர் கூட்டம் தான் நம்ம பார்க்கணும் அதில் வந்து என்னென்னா பொதுவாக வந்து எடப்பாடி அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் பாஜகக்காரங்க எவ்வளோ திட்டினாலும் வாங்கிக்கிருவாங்க பாஜக திட்டுவாங்க ஆண்மையற்றோன்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து அதிமுக ஒரு கட்சியே இல்லை நாங்கள் தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுக்கடுத்து என்ன வேணாலும் எந்த டயத்தில் விமர்சனம் பண்ணுவாங்க அதே மாதிரி இன்னொரு கூட்டணி கட்சி இருக்குது பாமக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் இல்லாட்டி அதிமுகவே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இவர்கள்லாம் டயர் வைக்கனு சொல்லுவாங்க ரொம்ப மோசமான நிலைமைக்கு விமர்சனம் பண்ணக்கூடிய அந்த இரு கட்சிகளை பற்றி எதுவும் பேச மாட்டாங்க ஆனால் கட்சி நலன் கருதி அந்த அக்கறையோடு அதிமுகவினுடைய அந்த பழைய நிர்வாகிகள் அக்கறையோடு இந்த கட்சி வளம் பெறணும் அம்மா இறந்துட்டாங்க சின்னமாக ஒதுங்கி நிற்கிறாங்க அந்த கட்சி வளம் பெறணுமே அழி அழிவு பாதில் போய்ட்டு இருக்குன்னு ஒரு சில ஆலோசனைகள் சொன்னால் அது அவங்களுக்கு பிடிக்காது குறிப்பாக என்னென்னா அவர் அன்பராஜன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா பாஜகவில் கூட்டணி வைத்த பிறகுந்தான் அதிமுக அழிவு பாதில் செல்கிறது எப்போவும் சொல்கிறேன் எப்பவும் சொல்லுவேன் நம்ம அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் போதும் நமக்கு கூட்டணியை தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு அது நல்ல கருத்து தானே தொண்டர்கள் மத்தியில் வரவேற்கப்படக்கூடிய கருத்து தானே அதை ஏன் அவங்க வந்து பாஜக பற்றி சொன்ன மரணம்சமே கட்சி விட்டு அதுதான் சொல்ல வரேன் அதுதான் உங்கள்கிட்ட சொன்னேன் இது அதிமுகவுடைய மாவட்டச் செயலர் கூட்டம் அல்ல பாஜகவுடைய பி டீம் கூட்டம் அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த மாவட்டச் செயலாளர் கூட்டத்துக்கு அப்புறம் அன்வர் ராஜா வந்து சில பேட்டிகள் கொடுத்தாரு அது வந்து கட்சி உள் விவகாரங்களை வெளியில் பேசுகிறது தான் பேசுனாங்க அவர் பேசுனார் அதனால் எடுக்கப்பட்ட நடவடிக்கை கட்சி உள் விவகாரம் அவங்க சொல்கிறாங்க ஒருங்கிணைப்பாளர் ஒரு கருத்து சொல்கிறார் அந்த சின்னம்மா பற்றி இப்போ ஒரு ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த தேவ தேவர் ஜெயந்தி அந்த அனுசில் சொல்கிறாரு சின்னம்மா அவர்களை கட்சியில் சேர்த்துக்கிறவீங்களா சேர்த்துக்கிற மாட்டீங்களா அதை பற்றி எதாவது சொல்லுவோம் நாங்கள் மேல்மட்ட நிர்வாகிகள்லாம் கூடி பேசி ஒரு ஆலோசனை சேர்ந்து அவங்கள சேர்க்குற விஷயத்தை பற்றி நாங்கள் பரிசீலனை பண்ணணுன்னு சொல்கிற போது உடனே வந்து கே பி முனியசாமி இது ஒரு ஜாதிரிய அமைப்புக்கு நான் போகப்பட மாட்டோம் அவருடைய கருத்துக்கு நாங்கள் உடம்பிட மாட்டோம் அப்படின்னு ஒருங்கிணைப்பாளர்னா யார் கட்சியோட மு ஒரு முக்கிய பொறுப்பாளர் அதே மாதிரி கே இவர் முன்னாள் மீனவத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் சொல்கிறார் அவருடைய கருத்தை அவர் தனிப்பட்ட கருத்து கட்சியோட கருத்து கிடையாது அப்படின்னு சொல்கிறார் தானே முதல் நீக்கணும் சார் கட்சியோட ஒருங்கிணைப்பாளருக்கு எதிராக குரல் கொடுக்குற யாராவது நீக்கணும் இல்லையா ஒரு கூட்டணி கட்சி சேர்ந்த அதிமுக வச்சு பலம் பெற்ற கூட்டணி கட்சிகள் அதிமுகவை விமர்சனம் பண்ணும்போது அதுக்கு எதிர்கொள் கொடுத்த புகழேந்தே நீக்குவாங்க பாஜகனால் அதிமுக வந்து அழிவு பாதை செல்கின்ற உண்மையை சொன்ன அன்வராஜாவை நீக்குவாங்க அதே போல் இந்த தேர்தல் நடத்த தேர்தல் இருக்கிறாங்க என்ன தேர்தல்னு பாருங்கள் அதிமுக என்ற ஒரு அந்த கோட்பாடு அந்த கொள்கை என்னென்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம் அந்த இயக்கம் அந்த இயக்கத்தில் என்னென்னா கடைக்கோடி தொண்டன் கொடி விடிக்கிற தொண்டன் தான் முடிவெடுக்கணும் அதிமுகவை தலைமை வைக்கக்கூடியது யார் என்பதை அதுதான் பொதுச் செயலாளர் அப்படி எம்ஜிஆர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு எம்ஜிஆர் என்னை எப்படி கூட தொண்டர்கள் நிற்கலாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு அதை இவங்க அப்பை விட்டு சொத்து எடப்பாடி ஓபிஎஸோட அப்பை விட்டு சொல்லி இவருமான சட்டத்திருத்தத்தை மாற்றிக்கிறவா கிழிச்சு போட்டுருவாங்க இப்போ பாருங்க அப்படி கூட இருக்கட்டும் சரி ஒருங்கிணைப்பு இல்லை அவங்க ஓபிஎஸ் இபிஎஸ் தனிப்பட்ட முறையில் இந்த முடிவு எடுக்கலையே செயற்குழு கூட்டம் கூட்டி அதில் இரநூத்தம்பது பேருக்கு மேலே கலந்துக்கிட்டு அதில் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நிர்வாகிகள் மூத்த நிர்வாகிகள் பொன்னையும் பட பல பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் சேர்ந்து தானே அந்த முடிவு எடுக்கிறாங்க இல்லை ஒரு ஒருங்கிணைப்பாளர் இணை இணை ஒருங்கிணைப்பாளர் அதுதான் சார் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அந்த அந்த ஒரு இரநூறு முந்நூறு நிர்வாகிகள் இவங்க தான் வந்து கட்சியை தீர்மானிச்சிட முடியாது இவங்க தான் போய் தெரு தெருவாக போய் வீடு வீடாக போய் கெஞ்சி கெதறி ஓட்டு வாங்க முடியாது கடக்கோடி கோடி தொண்டனுக்கு அந்த உரிமை கொடுத்துருக்குறது அதிமுக கட்சியினுடைய பொதுச்சேராக தேர்ந்தெடுக்கிற உரிமை கொடிபிடிக்கிற தொண்டர் தான் அந்த க க க செயலாளர் கிளை பிரதிநிதிகள் அந்த தொண்டர்கள் அவங்க ஃபார்மில் ஃபில் பண்ணி அனுப்புவாங்க இவங்க தான் எனக்கு பொதுச்சேரி அதுதான் விதி அதெல்லாம் மாற்றிட்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே ஓட்டம் இல்லை யாரையும் பார்த்து பார்க்குறீங்க நீங்கள் இல்லை இது வெக்கமா இல்லையா உங்களுக்கு சரி எடப்பாடி பழனிசாமி பெரியவனா நீ தனிச்சு நில்லு நான் அந்த கட்சியோட முழு பொதுச்செயலாளர் தெம்பு இருக்கா உனக்கு இல்லை ஓபிஎஸ் நான் தனிச்சு நில்லு உனக்கு ஓட்டு போடுறேன் எத்தனை பேர் ஓட்டு போகிறேன் ஓட்டு போடட்டேன் எவ்வளோ ஓட்டு போட்டாலும் ரெண்டு பேருக்கும் சேருமா இது என்ன ஒரு வெக்க கேடு இதுக்கு இதுக்கு தேர்தல் கேட்குறேன் இப்படி இருந்துட்டு போக வேண்டியதானே இதே இது மாதிரி இன்று இப்போ இருந்த மாதிரி இருந்துட்டு போகணும் இதுக்கு தேர்தல் நடத்துறீங்கன்னு கேட்குறேன் நான் ஓட்டு போட உரிமையை வச்சிருக்காங்களே வேப்ப தாக்கல் செய்யறவங்க எதிர்த்தா எதிர்த்து போட்டிடுறவங்க தாராளமா மனு செய்யலாம் போறவனப்புறம் அடிச்சிருச்சு வர ரபடி பயில கூட்டி கூட்டி வச்சிருக்காங்க அந்த அலுவலகத்துல அந்த அதிமுக என்ற அலுவல் அந்த புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அந்த அவருடைய ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டி அதிமுக கடக்கோடி தொண்டனுடைய சொத்து அது அந்த அலுவலகத்தில் அதிமுக தொண்டர்கள் கிடையாது இந்த சென்னையை சேர்ந்த குண்டர்களை நிரப்பி வைத்திருக்கிறார்கள் இவர்கள் யார் வந்தாலும் அடிச்சு விரட்டுறான்னு நேத்தூர் தர பாவத்து முன்னாள் நிர்வாகி அவர் அடிச்சு வாட்டியிருக்காங்க அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காரு இன்றைக்கி ஒரு அஞ்சு பேர் அடிச்சு வாட்டியிருக்காங்க அப்போ என்ன சுதந்திரம் கொடுத்துருக்கேன் நீங்கள் இது இதை நான் என்ன கேட்குறேன் அதெல்லாம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வந்தவங்க அப்படின்னு சொல்கிறார் ஜெயக்குமார் என்ன குழப்பத்தை உங்களுக்கு தகுதி உள்ளவங்க அதாவது போட்டியிட என்ன தகுதி இருக்கோ அந்த தகுதி உள்ளவங்க வந்து தாராளமாக போய் என்ன தகுதி வேணும் என்ன தகுதி சொல்லுங்க உறுப்பினர் உறுப்பினரையோட வந்தாங்க எடப்பாடி ஓபிஎஸ் இப்போ உள்ள இந்த அடிமைகளுடைய இந்த பாஜக அடிமைகளுடைய அந்த அட்டை அதிமுக பிடி அட்டை அந்த அட்டையோட வந்தாங்க அவங்களுக்கு அனுமதி அழகும் போது அப்போ நீங்கள் என்ன தேர்தல் என்ன மைத்துக்கு தேர்தல் நடத்துறீங்க நீங்க நீங்க அப்படி அறிவிச்சுட்டு போக முடியுது எதுக்கு யார் தேர்தல் நடத்துறீங்கன்னு கேட்குறேன் நான் தேர்தல் எதுக்கு தேர்தல் யார் ஓட்டு போட்டாலும் ரெண்டு பேத்துக்கு ஓட்டு போடுற ஆளை கூட இவருதான் செலக்ட் பண்ணுவாங்களா இதெல்லாம் வந்து மறுக்கிறார் ஜெயக்குமார் அந்த மாதிரிலாம் இல்ல தகுதி தாராளமா இப்ப கூட வந்து இன்னைக்கு கூட நாள் இருக்கு இன்னைக்கு கூட வந்து ஒரு விஷயம் சார் 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 ஒரே விஷயம் நான் அதிமுகவினோட தொண்டன் நான் ஆதி அம்மா காலத்தில் அதிமுகவில் பயணித்தவன் நான் பொறுப்பில் உள்ளவன் அந்த அட்டை என்கிட்ட இருக்கு எனக்கு செல்லுமா கேளுங்க நான் வந்து நாளைக்கு நான் வந்து மனு தாக்கல் பண்றேன் எனக்கு பாதுகாப்பு தர முடியுமா இந்த ஜெயக்குமார்க்கு கேட்குறேன் நான் நான் பரம்பரை அதிமுக அந்த அட்டை என்கிட்ட இருக்கு அம்மா எனக்கு பொறுப்பு போட்டிருக்காங்க இல்ல நீ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்க ஒரு போலீஸ் பாதுகாப்பு போட்டு போலீஸ் பாதுகாப்போட நீங்க போய் மனு தாக்கல் செய்ய வேண்டியதான் நீதிமன்றத்துக்கு போக வேண்டியது சார் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல சார் உள்ள போயிட்டு தான் ரவுடி இருக்காங்க உள்ள சென்னையை சுற்று வட்டாரத்தில் அத்தனை ரவுடிகளும் அங்கே கொண்டு நிரப்பி வச்சிருக்காங்க அதிமுக என்ற ஒரு அலுவலகம் புனிதமான அலுவலகம் அங்கே ஜாதி மதம் கிடையாது அப்படி ஒரு அலுவலகம் யார் வந்தாலும் வரவேற்கக்கூடிய அலுவலகம் அந்த அலுவலகத்தில் இன்றைக்கி பாருங்கள் குண்டர்கள் நிறைந்த கூடாரமாக இருக்குது யார் போவா அப்போ யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க நீங்கள் நாங்கள் தேர்தல் நடத்துகிறோம் சுதந்திரமான தேர்தல் நடத்துகிறோம் இது நாங்கள் வந்து ஏழைகளின் கட்சி நாங்கள் வந்து இங்கே வந்து பெரியோர் சிறியோனும் கிடையாது கடக்கோடி தொண்டை கூட பெரியாராயிடுவோம் அப்படின்னு சொல்கிறதுலாம் வெக்கமா இல்லை இதெல்லாம் தொண்டர்களை கேட்டுட்டு இருப்பாங்களா எப்படி கடக்கோடி தொண்டை கட்சிக்கு தலைமையாக்க முடியும்

எடுத்து கேள்வி கேட்டால் கட்சி விட்டு நிற்கிறது இதெல்லாம் நம்ம வந்து தவறு இல்லையா சரி இவ்வளோ அவசர அவசரமாக தேர்தல் வைக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார் வந்து இப்போ வருகின்ற அஞ்சாம் தேதி அம்மாவனுடைய நினைவா நினைவு நாள் அன்னைக்கு அதிமுகவினோடய ஒட்டுமொத்த தொண்டர்களும் சின்னமாக தலைமையேற்று சமாதிக்கு செல்ல போகிறாங்க ஆகவே அன்று ஒரு அதிமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு எழுச்சி பெறப்போகிறது அதை நினச்சி அதுக்கு முன்னாடி எதாவது பண்ணிடலாம் முடியும் அவசர அவசரமாக எப்படி இந்த அவசர அவசரமாக வந்து அம்மாவின் இல்லத்தை வந்து நினைவில்லமாக மாற்றி ஃபெயிலர் ஆச்சோ அதே மாதிரி இது ஃபெயிலர் ஆகும்ன்ற இவருடைய தேர்தல் இவருடைய அனைத்து விஷயங்களும் ஃபெயிலர் ஆகும் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் எந்த முடிவெடுத்தாலும் தோல்வி பாதையில் போகும் அது எந்த மாற்றமும் இல்லை இவங்க ஒன்று ஒரு விஷயங்கள் தேர்தலுக்கு முன்னாடி பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்தாங்க நல்ல மனிதர்கள் அவங்கெல்லாம் பெரும்பான்மை சமுதாயம் தான் அது நிலைக்கலையே

ரெண்டு பேர்த்துக்கும் தனித்தனி ஓட்டெல்லாம் கிடையாது யார் ஓட்டு போட ரெண்டு பேரும் இது என்ன தேர்தல்னு கேட்குறேன் நான் இது என்ன தேர்தல் எங்க உள்ள தேர்தல் இது இப்ப இருவரும் ஒரே இருக்காங்கன்னு அர்த்தம் ஒரே கருத்து அப்ப வேற யாருக்கு வாய்ப்பு இல்லையா அந்த கட்சியில வேற போட்டிடுங்க போட்டி யார் வாய்ப்பு அடிச்சு வரட்டுறீங்க நீங்க யாரு வாய்ப்பு கொடுத்தான்ற யாரு வாய்ப்பு கொடுக்கலையா அடிச்சு வரட்டுற போது யார் வருவா இப்ப நான் சொல்றேன் இந்த நற்கிரன் மீடியா வழியாக சொல்றேன் நாளைக்கு போலீஸ் பந்த நான் போய் கட்டுறேன் கண்டிப்பா எனக்கு எனக்கு தொண்டர்கள் ஆதரிப்பாங்க அதில் எந்த மாற்றம் இல்லை விடுவாங்களாவிங்க அதுதான் அதிமுக இல்லை சார் அந்த கூட பி டீம் அதில் நாங்கள் போக எனக்கு பிடிக்கலை சசிகலா ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க கவலைப்பட வேண்டாம் காலம் மாறும் இது உறுதி இதெல்லாம் சொன்னாங்க இப்போ இந்த தேர்தல் அறிவிப்புக்கு அப்புறம் தான் அந்த அறிக்கை வந்துச்சு இல்லையா இதை ஒட்டி தான் அந்த அறிக்கை வந்திருக்கு இப்போ இது என்ன சொல்ல வராங்க ஏன் இன்னும் இப்போ இப்படியே அமைதியாக இருந்தான்னு அர்த்தம் இப்போ பொதுச்செய பொதுச் செயலாளர் என போட்ட வழக்கு அப்படி இருக்குது இவங்க தேர்தல் நடத்துகிறாங்க ஒன்று நான் பொதுச்செயலாளர் என போட்ட வழக்கு அப்படியே இருக்குது இந்த தேர்தல் நடக்கக்கூடாது அப்படின்னு போய் கோர்ட்டுக்கு போகணும் கோர்ட்டுக்கும் போகல இல்லை வேறு ஏதாவது ஒரு நிர்வாகிகளை அழைத்து ஒரு ஆ தனியாக ஒரு ஆலோசனை போட்டு நிர்வாகிகளில் சந்தித்து இந்த மாதிரி நாங்கள் ஒரு முடிவு எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லணும் எதுவும் சொல்லாமல் அறிக்கையை விட்டுட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்களே அமைதியாக ஒரு விஷயம் அவங்க அதுதான் பொறுத்தவர் பூமி ஆழ்வார்னு ஒரு பழமொழி இருக்குது சார் ஒரு விஷயம் நான் என்ன கேட்குறேன் பொதுச்செயலாளருடைய வழக்கு நிலுவையில் இருக்கிறது கட்சியோட பயிலாளப்படி கடக்கோடி கடைக்கோடி தொண்டன் தான் பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கணும் ஒரு விஷயம் சொல்றேன் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதினெட்டு பேர் வழிகாட்டு கொள்ளுங்க இந்த சட்டத்திலே கிடையாது அதிமுகவோட பயிலால் கிடையாது ஆகவே இது என்ன நடந்தாலும் செல்லாக செல்லா கலப்பதாது செல்லாம போயிடும் ஆகவே பொறுத்திருங்கள் நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க தொண்டர்களுக்கு தைரியம் கொடுத்துருக்கிறாங்க கூடிய வரைவில் அம்மாவினுடைய அந்த நினைவாஞ்சியில் முடிச்ச பிறகும் மக்களை சந்திக்க போறாங்க மிகப்பெரிய விஷயம் நடக்க போகுது நீங்களும் பார்க்க தான் போறீங்க நம்ம பேசத்தான் போறோம் சார் ஏற்கனவே நீங்க தான் சொன்னீங்க நம்ம பேட்டியில பெங்களூர் சிறையில் இருந்து வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஆக்டிவாக இருக்க போகிறாங்க தொண்டரில் சுற்றுப்பயணம் போக போகிறாங்க தொண்டரில் சந்திக்க நிர்வாகிகளை சந்திக்க போகிறாங்க மாற்றம் வரப்போகுது அப்படின்னு சொன்னீங்க வந்தாங்க தேர்தல் தேர்தலில் ஒதுங்கி இருந்து பார்க்குறேன் என்ன முடிவு வருது ஒதுங்கி இருந்து பார்க்குறேன்னு சொன்னால் இருந்து பார்க்கல சார் தேர்தலுக்கு முன்னாடியே சின்னமாக வந்து அறிக்கை கொடுக்குறாங்க அதான் எங்கள் வர்றேன் நமக்கு எதிரி பொது எதிரி யார் திமுக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அதிமுகவினுடைய ஆட்சியை கொண்டு வருவோம் அம்மாவின் கனவை நிறுவனத்தை வாங்கப்பான்னு அழைக்கிறம்போது இந்த மூடர்கள் இந்த அறிவுகட்ட ஜெம்மங்கள் வரலை ஆகவே நான் நான் இரட்டலைக்கு எதிராக நான் வேலை பார்க்க மாட்டேன் ஒரு காலகட்டத்திலேயே அந்த அந்த கட்சியை காப்பாற்றுக்கு அவ்வளவு அர்ப்பணிச்சிருக்கேன் என்னை அதனால நான் ஒதுங்கி நின்றுக்கிறேன் ஒதுங்கி நின்று கூட அதிமுக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நான் கோயில்குளம் போறேன்னு அதுதான் செஞ்சாங்க அதுதான் உத்தரவு தேர்தலுக்கு அப்புறம் வர வேண்டியது கொரோனா வந்துருச்சே வெளியில் போக முடியாத எங்க போனாலும் ஊரடங்கு சின்னமா வெளியில போயிட்டாங்க தளர்த்திருக்காங்களே போல கொரோனா அதுதான் சார் இந்த நீ இனிமேல் ஆரம்பம் அம்மாவனுடைய இடத்துல சபதம் எடுத்துட்டா மறுபடியும் ஆரம்ப ஆரம்ப ஆரம்பிச்சிருவாங்க அதுல இருந்த மாற்றம் இல்லை மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க சின்னம் இப்போ வெளியே வருவீங்க அப்படி இல்லை தொண்டர்கள் வந்து அரசியல் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அரசியல் வந்து டெய்லி அதாவது லைம்லைட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ இந்த மாதிரி அமைதியா இருந்ததுன்னா எப்படி அவங்க தொண்டர்களுக்கும் அவங்களை நம்பி வந்தவங்களுக்கும் எப்படி அது வந்து பயணிக்கிறது சுருப்பமா இருக்கும் அதிமுக தொண்டரை பொறுத்த அளவுக்கு நான் சொல்ல வரேன்

பதிமூணு தீர்மானங்கள் என்ன இருட்டு விடு அந்த காலத்தை எங்கள் சொல்லுவோம் பதிமூணா நம்பர் இன்னாலே ஒரு பேயிடான்னு சொல்லுவாங்க இது எதுவுமே செல்லாது கூடிய விரைவில் அதிமுகவை தலைமையாக்கப் போகிறார் எங்களுடைய புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இவர்கள் எப்பயும் போல இருக்க போகிறாங்க ஏதோ ஒரு இவர் ஆர்வக்கோளாறு தேர்தல் நடத்துகிறாங்களா அதுதான் நான் என்ன கேட்குறேன்னா அதிமுக தொண்டர்கள்லாம் முட்டாளா சார் சார் படித்து தெளிவாக தான் சார் இருக்கிறாங்க ஏ யாருக்கு இந்த கட்சி வழிநடத்த தகுதி இருக்குது உங்கள் ரெண்டு விதத்தில் நிரூபிக்க முடியுமா எடப்பாடியா ஓபிஎஸா முதல்ல அந்த அந்த தெம்பு இருக்கா ரெண்டு பேர்த்துக்கும் பொண்ணை என் தெளிவாக சொல்கிறார் என்ன சொல்கிறார் பொதுச் செயலாளர் என்பது ஒரு கண்ணு போலது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இவங்க ரெண்டு பேரும் தலைமையில் வந்ததுக்கு இரண்டு கண்கள் போல கட்சி அவர் சிறப்பாக வழி நடத்திட்டு போறாங்க எங்க நடந்து நடத்தி போறாங்க இரண்டு கண்கள் எதுக்கு அந்த முதலமைச்சர் வேட்பாளருக்கு அவ்வளோ பஞ்சாயத்து வரணும் எதிர்கட்சி தலைவருக்கு அவ்வளோ பஞ்சாயத்து வரணும் இந்த ஒரு கண் இரு கண்கள் ரெண்டு பேரும் இரு கண்கள் ஏன் பஞ்சாயத்து வரணும் ரெண்டு பேருக்குமே பிடிக்கல இப்பயும் பாருங்க இது யாருடைய ஐடியான்னு தெரியாது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மத்தியில் ஆடக்கூடிய பாஜக நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் சொல்ல இருக்கடா நீ பெரிய நீ பெரிய ரெண்டு பேரும் சின்ன பையதா நீங்கள் ரெண்டு பேத்துக்கு ஒரு ஓட்டு தானே உங்களுக்கு நீங்கள் இப்படி இருங்கடான்னு மத்தியில் ஆடக்கூடிய பாஜக இவர்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறது அதிமுக ஜனநாயகத்தின்படி நடத்தலை தேர்தல் நடத்தலை எங்கள் உள்கட்சி ஜனநாயகம் என்பது யார் வேணாலும் கட்டலாம் அவங்களுக்கு அவ ஆதரவு கொடுக்கணும் இவங்க பாருங்கள் ரெண்டு பொறுப்பு யா ஒருங்கிணைப்பாளருக்கு ஓட்டு போட்டாலும் இணையவர்கள் ஓட்டு வந்துருமா இப்போ யார் இப்போ ஓபிஎஸ்க்கு என்ன வேல்யூ இருக்குன்னு தொண்டர்கள் முன்னாடி காமிக்கணுமா இல்லையா எடப்பாடிக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு காமிக்கணுமா இல்லையா அந்த போட்டி போட தெம்பு இல்லாத இவர்கள் கட்சியை வழிநடத்த முடியுமான்னு கேட்குறாங்க கட்சி வழிநடத்த தெம்பு இருக்கு அவர்களுக்கு ஆகவே இதெல்லாம் செல்லாது சார் என்ன நடந்தாலும் செல்லாது கூடிய வரைவில் அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை தலைமையேற்க புரட்சித்தா சின்னமாக அவங்க வரப்போகிறாங்க தொண்டர்கள் அதத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த அலுவலகத்தில் இருந்து கூடிக்கொண்டு பேசக்கூடிய அத்தனை பேச்சும் செல்லாது செல்லாது சசிகலா என்பவர் யார் சசிகலா கட்சியை விட்டு நீக்கப்பட்டாச்சு அந்த குடும்பத்தை விட்டே நீக்கியாச்சு இந்த மாதிரி பேச்சுக்கே வேலை இல்லை தெருவில் போறவங்க வர்றவங்க எல்லாருமே சில பேர் வந்து கொடியெல்லாம் கட்டிட்டு போவாங்க அவங்க எல்லாருமே பொதுச்செயலாளர் பதவி கொண்டாட முடியுமா நேத்தி சேலத்தில் பொன்னையன் சொல்றாரு பொன்னையன் தான் சொன்னாரு முத முத அம்மா இறந்த பிறகும் சின்னம்மா அவர்களை வந்து சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுக்கிற போதும் புதுச்சேரி போதும் சின்னம்மா அவர்கள்தான் இந்த பாது ஆதாரத்தை பாருங்க அம்மாவுக்கு வாரிசு இந்த பாருங்க இந்த பேங்க் அக்கௌண்டில் அம்மா பேர் இருக்கு ரேஷன் கார்டில் பேர் இருக்குன்னு காமிச்சவர் என்ன பித்துக்கிட்டு போய் பேசுகிறான் அவெல்லாம் அவங்க முன்னாள் அமைச்சரும் சொல்லவே முடியாது மாற்றி மாற்றி பேசுகிறவனால மக்கள் மன்னிக்க மாட்டாங்க சார் இதை எடப்பாடி பழனிசாமி எடுத்துங்க ஓபிஸ் எடுத்துங்க இவர்கள்லாம் சொல்லிட்டு மறுபடியும் இவங்க யாருன்னு தெரியாதுன்னு சொல்கிறாங்களே அதனால தான் தொண்டர்கள் பெருத்து போய் நிற்கிறாங்க ஏன்னா மாற்றி மாற்றி பேசுகிறேன் அப்போ இவ்வளோ பெரிய ஒரு 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 முக்கியமான ஒரு தலைவி அம்மாவுக்கு அடுத்தபடியே ஒரு ஒரு தியாக தலைவி அவங்க உங்களை பதவியில் அமர வச்சுட்டு உங்களாம் வாழ வச்சுட்டு போனவங்கள யாரும் தெரியாது நாங்களாம் எம்மா தரோம் அப்படின்னு தொண்டர்கள் நடப்பாங்களே இல்லையா இதுதான் இப்போ போயிட்டுருக்கு அதனால தான் தொண்டர்கள் நம்பாமல் யாருக்கு ஓட்டு போட்டாலும் ரெண்டு பேத்துக்கும் வேறு யாரும் போட்டி ஓடக்கூடாது நம்பிக்கை இல்லாதவர்கள் தன் மேலே நம்பிக்கை இல்லாத ஆள்கள் தானே அவங்க தொண்டர்கள் உங்கள் வாக்களிக்க மாட்டான்னு தெரியும் இதற்குழு வச்சுருக்காங்க மெட்ராஸில் ஒரு ஒரு ரெண்டாயிரமே தேர்ட்டி செய்வாங்க ஓட்டு போடுறதுக்கு அதிமுக தொண்டர்கள் கிடையாது மெட்ராஸ் ரெண்டாயிரம் பேர் தேடி வச்சிருக்காங்க மண்டபத்தில் அவங்க தான் போட போகிறாங்க அதிமுக தொண்டர்கள் அந்த அம்மாவுடைய காடு வச்சுருக்கேன் பாரு தான் அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி கார்டு போட்டுவாரன்பாரு அவன் அதிமுக தொண்டர்கள் கிடையாது அம்மா இருக்கிற போது பதவியில் இருந்தால் பாருங்க கிளைக்கலக செயலாளராக கிளை பிரதிநிதியாக அவை ஓட்டு போட்டால் தான் இவர்கள் அதிமுகவுடைய அந்த அந்த பொறுப்பில் வைக்க முடியும் இதெல்லாம் ஒரு நாடகம் சார் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக இவர்களை ஆட்டி படைக்கிறது இவர்கள் ஆடுகிறார்கள்

ஓபிஸோட ஆதரவாளர் சொல்கிறோம் எக்ஸ்எம்எல்ஏ அவர் வந்து இந்த பதினோரு ஆ மாணிக்கம் பதினோரு பேர் வழிகாட்டு குழுல அவர் ஒருத்தர் அவர் சொல்லாமல் பிரியப்பட்டார் பா பாஜகவுக்கு யார்கிட்ட சொல்லாமல் இருப்பார் ஓபிஸ் அண்ணே நான் போறனேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு அதனால தான் அவரை கட்சி விட்டு அப்புறம் நிற்கிறதுக்கு லேட் பண்ணாங்க போன பிறகு கூட கட்சி விட்டு நிற்கல இன்னமும் இன்னமும் நிற்கலை இன்னும்மா வரிப்பு வரல அப்போ எப்படி இருக்க வர்றது இது பாஜக தானே அது பாஜகோட பிடிம் தானே சார் அன்வராஜ் என்ன சொல்றாரு கட்சி நலனுங்கிறது கட்சி ஒற்றத்திறமை வேணும் ஓபிஸ் நீ இருந்துக்கு போ எடப்பாடி நீ இருந்துக்கு போ கட்சிக்கு ஒரு தலைமை வேணும் பல பேரை சந்திக்க முடியாத நிர்வாகிகள் ஆகவே ஒற்றை தலைமை வேணும் ஒற்றை தலைமை கோரிக்கையாக எழுதுங்கிறாங்க சார் அவங்க அந்த மீட்டிங்கில் இந்த செய்தியாளர் கேள்வி எழுப்புறப்ப ஒற்றை தலைமை என்ற கோரிக்கை அவர் இவர் எழுப்பினார் அன்வராஜ் அவர் எழுப்பினாங்க அப்புறம் எல்லாம் அமைதி காத்தாங்க இது நல்ல கருத்துதான் அப்படின்னு அமைதி காத்தாங்க அப்படி காக்கிற போது ஒரே ஒரு ஆள் தவிவர முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முக தவி வராரு நீ பேசக்கூடாது நீ பேசக்கூடாது அப்படின்னு நீ சசிகலா ஆதரவாளர் அப்படின்னு பேசுகிறாரு நீ மேடையில் தவற தவறாக தவறாக பேசுகிறத ஒரு அவரை வந்து ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க ஒரு மூத்த நிர்வாகி பழுத்த நிர்வாகி எம்ஜிஆர் காலத்திலேருந்து அவர் கட்சியில் இருக்கிறாரு நீ நேற்று நேரம் வந்த குடிகார பயணி ஒரு மூத்த நிர்வாகியை எந்த மாதிரி அவதூற பேசி அனுப்பிச்சிருக்கீங்க மன்னிப்பு கேட்க வச்சிருக்கீங்க கண்டிப்பாக அதுக்கெல்லாம் ஆண்டவன் அம்மாவின் ஆன்மா வேலை செய்யும் இவர்களெல்லாம் லேசில் விடாது அம்மாவின் ஆன்மா சத்தியமாக சொன்ன அவங்களும் விசுவாசி கட்சி நலன் இந்த கட்சி வளரணும் அம்மாவுடைய கனவை நிறைவேற்றணும் அவங்கள பாடுபடுறவங்க அவங்கள கட்சி விட்டு வெளியே ஏற்றி மன்னிப்பு கேட்க வச்சு புறந்தள்ளி அதெல்லாம் மிகப்பெரிய இன்றைக்கி வந்த இன்றைக்கெல்லாம் பாருங்கள் அதிமுகவினுடைய ரத்தங்கள் அவங்களாம் அவங்க உரிமையாக கேட்டு வந்திருக்குறாங்க அடித்து வெளியேற்றுறானுவ ஏன் எங்கள் ஒப்பை விட்டு கட்சியான்ற எடப்பாடி பழனிசாமி உங்கள் ஒப்பை விட்டு கட்சியா இல்லை ஓபிஎஸ் உங்கள் ஒப்பை விட்டு கட்சியான்ற அதிமுக தொண்டர்கள் உருவாக்கி இயக்கப்படாது எப்படி நீ தேர்தல் நடத்துகிற இந்த தேர்தல் பச்சை குழந்தை கூட தெரியும் இது ஒரு முட்டாத்தரமான தேர்தல் சுயநலமான தேர்தல் யார் ஓட்டு போட்டால் ரெண்டு பேர்த்துக்குமா யார் வாக்களிக்க போகிறோம் உங்களுக்கு அதிமுக தொண்டை வாக்களிக்கணும் அம்மாவினுடைய தொண்டர்கள் வாக்களிக்கணும் இது தெரியாமல் நீங்கள்லாம் ஒரு தேர்தல் நடத்துவீங்க என்ன பேச்சு சார் இப்போ தேர்தல் செல்லாதுன்னு சொல்ல வரீங்க சுத்தமாக செல்லாது சார் இதெல்லாம் மக்கள் அப்படி இவங்களை பார்த்துட்டு

ஏன்னா அவர் வந்து எப்பயுமே எங்களுடைய பிரச்சித்தா சின்னமாக அவர் ஆதரவாளர் அவரை வந்து நம்ம சாதாரணமாக நினச்சிட முடியாது அவர் எல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்கிறாரு இது என்னென்னா நடக்கட்டும்ப்பா ஒரு முடிவுன்னு ஒரு வரும் அன்னைக்கு அவன் பார்த்துக்கிறோம்ட்டு அவர் இருக்கார் இப்போதைக்கு அவர் அது சொல்கிறது வந்து அவருக்கு பாதுகாப்பு தானே அதனால் வந்து அவர் சொல்லலன்னு நம்ம சொல்ல முடியாது அவர் பேசுனது உண்மை தான் அதில் இந்த மாற்றமே இல்லை அவர் தான் பேசினார் இதே போல் ராஜாவும் ராடியோ பேசுன மாதிரி வெளியே வந்துச்சு ஆமாம் அவர் மே அவர் மேலே கேள்வி எழுப்புனாங்க அவர் வருத்தம் அந்த அலுவலக ராயப்பட்ட அழுத்த சொல்லிட்டாரு அழுத்த சொல்லித்தான் பிரச்சனையான அதனால நீக்கணும் சில பேர் சொல்கிறாங்க செல்லூராஜ் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்க மதுரை கொந்தளிச்சு போவோமே அவருக்கு நான் அதை மதுரை குழந்தை எடப்பாடி பழனிசாமி உடனே ஓபிஸ் வர முடியாது ஏர்போர்ட் விட்டு இறங்கி இங்கே வீட்டு போக முடியாது அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு எப்படி நீக்க சொல்லுங்க பாப்பேன் செல்லூர் ராஜ் நீக்க சொல்லுப்பாங்க நீக்க நீக்க சொல்லுங்க நீங்கள் நான் சொல்கிறேன் பேசுனது செல்லூர் ராஜ் தான் அது இந்த மாற்றம் இல்லை அவர் காலகட்டத்திலையும் அவர் சின்னமாவை மறக்க முடியாது ஏன்னா அவரை வச்சது அவங்க எல்லாம் சின்னமா வச்சு உருவானவங்க அவங்க எல்லாம் அவர் உண்மை உண்மைதான் நீ முடிஞ்ச நீக்கிப்பாரு செல்லூர் ராஜா இதை எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் நீக்கி பாருங்க நீங்க ஏர்போர்ட்டை விட்டு இறங்கி நீ தேனி போக முடியாது ஓபிஎஸ் விட மாட்டாங்க அவ்வளோ அந்த மதுரை ஃபுல்லாக அவருடைய ஆதரவாளர் தான் செல்லூர் ராஜை நீக்கிட்டா அதிமுக மதுரையில் இல்லையா சுத்தமா சார் ஒவ்வொரு ஒரு விஷயம் நல்லா தான் உதயகுமார் இருக்காரு இருக்கட்டும் உதயகுமார் இருக்கட்டும் ஒரு மூலையில இருந்து போறாரு அவரே செல்லூர் ராஜுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா

இப்போதைக்கு அவங்க கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அது எதுக்கு உடனே நம்ம அமைச்சர் அது தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு நான் இல்லைன்னு எனக்கு என்ன இருக்குது நான் அவன் அவன் இல்லைன்னு சொன்னால் அவன் நம்ப போகிறாங்களா அது எப்போமே வந்து சின்னமாக ஆதரவாளர்னு எல்லாருக்கும் தெரியும் எடப்பாடிக்கும் தெரியும் ஓபிசுக்கும் தெரியும் செல்லூர் ராஜா அண்ணன் செல்லூர் ராஜா அவர்கள் அதை வந்து மாற்றவே முடியாது அவருடைய அந்த பேசிடுவார் ஆட்டோமேட்டிக்காக அவர் பேசி வாயில் வந்துடும் சின்னமான வாயில் வந்துடும் அதனால் இப்போ மறுத்து பேசுனாலும் அவங்க நம்ப போகிறது கிடையாது ஆனால் அவர் கட்சியை விட்டு நீக்கினா மிகப்பெரிய பிரச்சனை சந்திக்க போகிறாங்க மாற்றம் மாற்றமில்லை அதுவும் நடக்கும் இப்போ அவர் வந்து மறுத்தாலும் அதில் பேசினது செல்லூர் ராஜனு நீங்கள் தெளிவாக இருக்கு கண்டிப்பாக அதிலிருந்து மாற்றம் இல்லை அது இல்லை இப்போ செல்லூர் ராஜு மனநிலையில் மேலும் பலர் அங்கே இருக்காங்களா இருக்காங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எழுபது சதவீதம் பேர் இருக்கிறாங்க அதனால தான் நான் ஓப்பனாக சொல்கிறேன் இல்லை அங்கே பிரச்சனை சின்னம்மாவுக்கு சின்னம்மாவுக்கு இல்லை சின்னம்மாவை பற்றி யாராக சொன்னால் யாரும் அங்கே குதிச்செடுத்து வராங்கன்னா ஒன்று கேபி முனிசாமி இல்லாட்டி முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் இல்லாட்டி ஜெயக்குமார் இவர்களை தவிர வேறு யார் சின்னமாக பற்றி பேசுனா சண்டைக்கு வர யார் இருக்காங்களா போருக்கு வர யார் இருக்காங்களா இந்த ஒரு குறுப்பு எடப்பாடி அணியில் இந்த குறுப்பு தான் அது எஸ்பி வேலுமணியோடு கிடையாது செங்கோட்டைன்னு கிடையாது இந்த இவர்கள் தான் முன்னாள் மீனவத்துறை அமைச்சர் முன்னாள் அமைச்சர் கே பி முனியசாமி அதுக்கடுத்தவுடைய சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் இவங்க தான் சின்னம்மாவுக்கு விரோதமா இருக்கிறாங்க என்ன அதெல்லாம் கிடையாது சின்னம்மாவுக்கு விரோதம் இல்லை சின்னம்மா அவங்களையும் ஏற்றுக்கிற தயாராக இருக்கிறாங்க தான் பயப்பட்டு உள்ளே வரக்கூடாது அவங்க வந்துட்டு அம்மா பல போயிடும்னு நினச்சி அவங்க தான் அது மற்றவங்களும் அமைதி காக்குறாங்க தெரியும் அவங்களுக்கு சின்னம்மா வரப்போகிறாங்க சரியான நேரத்தில் சரியான டயத்தில் வருவாங்கன்ற நம்பிக்கை அவங்க இருக்க போய் அமைதி காத்துட்டு இருக்கிறாங்க இது இதுதான் சில பேர் என்ன சொல்கிறாங்க பொது இப்படி தான் வந்து அவங்க சிறையில் இருந்தப்போ அதிமுக ஆட்சி நடந்தது அப்போ வந்து ஸ்லீப்பர் செல் இருக்காங்க ஸ்லீப்பர் செல் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஓட்டிகிட்டு இருந்தாங்க இவங்க இப்போ வந்து செல்லூர் ராஜு இன்னும் சில பேர் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சும்மா அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது சார் உண்மையிலேயே இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் வாழ வைத்த தெய்வம் நிறைய பேர்த்த உருவாக்கினவங்க இப்போ ஓபிஸ் மாதிரி எடப்பாடி மாதிரியும் முட்டாள்தனமாக நம்பிக்கை துறவும் எல்லாருமே இல்லை சார் ஒரே விஷயம் எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஓபிஸ் மாதிரியும் நம்பிக்கை துறவு பண்ணால் எல்லாருமே கிடையாது அவங்க எல்லாம் வந்து ஒருவேளை சாப்பாடு போட்டாலும் சரி அவளை வாழ வச்சு நினைச்சு உட்காந்துருக்கிறாங்க அதனால இப்போதைக்கு அவங்க எதுவும் பேசாம இருக்காங்க காரணம் என்ன சின்னமா அமைதியாக இருக்காங்க சின்னமா வழியில அம்மா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு கரெக்டா இல்லை இல்ல தான் வரது வந்து உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது சார் நகரில் அதுக்கு வந்து அவங்க இப்ப வந்தாதான உங்களுக்கு சசிகலா ஆதரவு ஆதரவு தெரியும் ஆதரவு தெரிவிக்கிறாங்களே சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் அவங்க தேர்தலில் வெற்றி பெறணும்னா சசிகலா குரல் தான் வெற்றி பெற முடியும் ஒரு விஷயம் நான் கேட்கிறேன் இந்த கட்சி நாங்கள் தான் கட்சி நாங்கள் தான் அதிமுகன்னு போகிறாங்களே தேர்தல் சந்திக்கிட்டேன் சார் சின்னம்மா ஒதுங்கினுமே பார்க்கட்டுமே தோல் தோ தோல்விப்பட்டு வரட்டுமே அதை தான் நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் எல்லாமே பொறுத்திருந்து பார்ப்போம் கட்சி நாங்கள் விட மாட்டோம் கட்சி கண்ட்ரோலில் இங்கே வந்துடும் கூடியவரையில் வந்துடும் அதில் எந்த மாற்றம் இல்லை இவர்களை நம்பி இந்த கோமாளிகளை நம்பி இந்த துறையில் நம்பி இந்த கொலைகார கும்பலை நம்பி அதிமுக தொண்டர்கள் பயணிக்க தயாராக இல்லை அதில் எந்த மாற்றம் இல்லை இப்போ நீங்கள் நடுவில் குறிப்பு பேசும்போது குறிப்பிட்டீங்களா செங்கோட்டையம் போன்ற முத்திரும் இப்போ இப்போ நீங்கள் அந்த கட்சியில் தொடர்பில் இருக்கீங்க இல்லையா இப்போ நிறைய பேர் தொடர்பில் இருக்கீங்க உங்களுக்கு தான் சில விஷயங்கள் தெரியும் செங்கோட்டையன் போன்றவர்கள் அமைதி காற்பதற்கு என்ன காரணம் அந்த ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தான் வந்து அந்த வழிகாட்டுதல் குழு பதினோரு பேருங்கிறத பதினெட்டு பேர் ஆக்கணும் மேலும் சில பேரை சேர்க்கணும் அப்படின்னு அவர் பேசியதாக செய்தி வெளியாச்சு அதுக்கப்புறம் அவர் ஏன் அமைதியாக இருக்கிறாரு என்ன காரணம் இல்ல அவர் மட்டும் அமைதியா இல்ல நிறைய பேர் அமைதியாக இருக்காங்க அந்த எழுபத்தஞ்சு சதவீதம் உள்ள அமைதியாக அமைதியாக இருக்கிறார் இருந்தாலும் மூத்த நிர்வாகி எம்ஜிஆர் காலத்து மூத்த அமைச்சர் அவர் செங்கோட்டை எடுத்தாலும் சரி திண்டுக்கல் சீனிவாசன் எடுத்தால் அவங்க எல்லாம் அவங்க தான் சீனியர் எடப்பாடி பழனிசாமி ஓபிஸ்ன்னு அவங்க அவங்களுக்கு பின்னாடி அவங்களாம் அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு அங்கே மரியாதை இல்லை போது அவர் எந்திரிச்சுன்னு அவர் ஒரு குரல் கொடுக்குறாரு இப்போ இவர்களுக்கு தான் அவர் வேலை பார்க்க போகிறான்ற ஒரு ஒரு விஷயம் எங்களுக்கு தெரிய வருது அதில் தம்பித்துறையை இருக்கிறாரு அதே ஒரு எஸ்பி வேலுமணி அவர்களும் இந்த சின்னத்தை முடக்குவதற்கான வேலைகள் செய்து கொண்டிருக்கிறதாக தகவல் எங்களுக்கு வருது இரட்டை லட்சம் இரட்டை சின்னத்தை முடக்கணும் முடக்கணும் அப்படின்னு ஒரு பதினோரு எம்எல்ஏ வச்சு இரட்டை சின்னத்தை ஓபிஸ் முடக்கினார்ல நான் இருபது எம்எல்ஏ வச்சிருக்கிறேன் நான் இந்த இரட்டை சின்னத்தை முடக்கிறேன் அப்படின்னு ஒரு இடத்தில் ஆளுங்கட்சியோடு இப்போ இருக்கக்கூடிய திராமட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரோடு ஒப்பந்தம் போடப்பட்டதாக தகவல் வருது எனக்கு நான் சின்னத்தை முடக்கிறேன் உள்ளாட்சித் தேர்தல் நடத்திக்குங்க இந்த நகராட்சி தேர்தலை பிடிச்சுக்கங்க நீங்கள் என்னை மட்டும் வழக்கில் சேர்த்துறாங்க தயவு செஞ்சு உங்கள் காலில் விழுகிற அப்படின்னு எஸ்பி வேலுமணி ஒப்பந்தம் போட்டதாக எனக்கு தகவல் வருது எனக்கு முக்கியமான ஆளுகள்லாம் எல்லா அமைச்சரும் வீட்லேயும் ஆள் இருக்காங்க எனக்கு வருது இது இது இப்படி இருக்குது இவங்க என்ன தேர்வு நடத்தி நம்ம தான் கட்சி போகிறோம் நம்ம தான் வச்சுக்கிற போகிறோம் இவங்க உள்ளே போக போகிறாங்க யாரும் எங்கே எந்த நிலைமை போகிறாங்க அதுதான் சொல்ல தொண்டர்களை பாதுகாக்க புரட்சித்தாய் சின்னமாக இருக்கிறாங்க இவங்க இப்போதைக்கு பாஜக என்ன சொல்லுவதோ அதெல்லாம் செஞ்சுட்டு போகிறாங்க போட்டு அதனால் இதை பார்த்து நாங்கள் அச்சப்படல அவசியமே கிடையாது செங்கோட்டையன் இவங்களை எதிர்த்து ஒரு முடிவெடுக்க போகிறாரு அதுக்கான நகர்வு மேற்கொண்டு வர சொல்கிறாங்க ஓபிஎஸ் இபிஎஸ் இவங்களை எதிர்த்து ஓபிஎஸ்ஸின் இபிஎஸ் எதிர்த்து செங்கோட்டையன் ஒரு ஒரு முடிவெடுக்க போகிறார் அதே போல் ஓபிஎஸ்ஸின் இபிஎஸ்ஸும் எதிர்த்து எஸ்பி வேலுமணி ஒரு முடிவெடுக்க போகிறார் இன்னும் நிறைய வரப்போகிறது இன்னும் போக போக பாருங்கள் ஏன்னா மூத்த நிர்வாகியை மதிக்கல அவங்க ஏன்னா இப்படியே கூட இருந்துட்டு போவோன்னு நினைச்சதுவங்க தான் அவங்க நான் மதிக்கலை அதனால் அவங்கெல்லாம் போர்க்குடி தூக்கம் செய்வாங்க ஏன்னா என் ஓட்டு போட்டால் கூட நீங்கள் ரெண்டு பேரும் தானா ஏன் செங்கோட்டையை போட்டிடக்கூடாதா ஏன் எஸ்பி வேலுமணி போட்டிடக்கூடாது அந்த பொறுப்புக்கு ஓ இணை ஒருங்கிணைப்பாளருக்கோ துணை ஒருங்கிணைப்பாளருக்கோ இல்லை ஒருங்கிணைப்பாளர்கோ இவர்களுக்கெல்லாம் உரிமை இல்லையான்னு கேட்குறேன் நான் இல்லை கட்சியில் இவங்க ரெண்டு பேர் தானா இல்லை மற்றவங்க மற்ற நிர்வாகி போட்டியிடக்கூடாதா இப்போ எனக்கே நான் சொல்கிறேன் நான் போட்டிட்டு ஆசைப்பட்றேன் நான் அம்மாவினுடைய தொண்டன் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய தொண்டன் நான் அப்போ இப்போ அவங்களோடு இருக்கக்கூடிய அந்த சகாக்கள் அந்த ஆசைப்படுவாங்க இல்லையா ஏன் விட்டு கொடுக்கல அப்ப இதென்ன ஒரு அராஜகமா இது சுதந்திரம் இல்லாத ஒரு தேர்தல் என்ன உங்களுக்கு யார் ஓட்டு போட்டாலும் ஒரு ஓட்டு விடுத்தா ரெண்டு பேர் ரெண்டு பேர் இது என்ன தேர்தல் மக்களை ஏமாத்துறது இல்லையா ஏமாத்துறது இல்லையா இந்த மாதிரி ஒரு தேர்தல் வந்து தமிழகத்தில் நடந்தது இல்லை சார் எடப்பாடி கொங்கு மட்டத்தில் நான் பெரியாள்னு சொல்றாரு நீ தனியாக நல்ல நான் தான் ஒருங்கிணைப்பானு தனியாக நல்லு நீ தென் தென்மாவட்டத்தை பெரியாள் நீ நான் சொல்றான்னு தனியாக நல்லு மக்களும் தொண்டர்கள் இந்த தொண்டர்கள் தொண்டர்கள் உங்களை யார் ஆதரிப்பாங்க அப்போ பாப்போம் மாப்பிள்ளையா மாப்பிள்ளையெல்லாம் அப்போ பாப்போம்னு சொல்ல வரேன் உங்களுடைய ரெண்டு பேருடைய அப்ப தெரியும் உங்களுக்கு அந்த தெம்பு இல்லை சார் இவங்களுக்கு யா தொண்டர்கள் விரும்பல தொண்டர்கள் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அதனால தான் ஓட்டு போட வரவுன்னு கூட அடிப்பாங்க இவங்க இவங்களாம் ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சுருக்காங்க சென்னையில் ராயப்பட்ட அலுவலத்தூர் கூட்டத்தை கூட்டி வச்சிருக்காங்க ரவிடிகும்பலை கூட்டி வச்சுருக்காங்க தொண்டர்கள் வரவுன்னு அடிச்சு வரட்டிக்கிட்டு இருக்கானு அவனு மனச்சாட்சி இல்லாத ஒரு மனிதர்கள் ஏழாம் தேதிக்கு மேலே எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அதிமுக ஏழாம் நீங்கள் சொல்கிறீங்க இந்த தேர்தல் செல்லாது இப்படிலாம் சொல்கிறீங்க இப்போ ஏழாம் தேதிக்கு மேலே அதாவது இப்போ ஒன்பதாம் தேதி வழக்கு வருதுன்னு சொல்கிறாங்க பொதுச் செயலாளராக அந்த சசிகலா தொடர்ந்து வழக்கு வரப்போகிறதான் சொல்கிறீங்க ஏழாம் தேதி இவங்க வந்து ஒரு வெற்றி எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க அதிமுக தெளிவாக இருக்காங்க பாஜக சரி அதிமுக நாங்கள் சார் சரி பாஜக அவங்களுடைய அந்த அந்த ஆ சரி ஏழாம் தேதிக்கு மேலே எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் எடப்பாடி ஓபிஸோடய திட்டங்கள் ஏழாம் தேதி மேலே செல்லாது இந்த தேர்தலும் செல்லாது கூடிய வரைவில் சின்னம்மா அவர்கள் போடப்பட்ட அந்த வழக்கு வெற்றிகரமாக அதிமுகவினுடைய பொதுச்செயலர் இவங்க தான் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வர வாய்ப்பு இருக்கிறது எங்களுக்கு உண்மையிலே ஆண்டவன வேண்டியோடு அம்மாவின் ஆன்மா அது நல்லதே செய்யும்னு நினைக்கிறேன் என்ன கட்சி வளம் பெற வேண்டும் தொண்டர்கள் மனவிருத்து போயிருக்கிறாங்க அது கண்டிப்பாக எங்களுக்கு தெய்வபக்தி இருக்குது அம்மா அவர்களை கடவுளாக தான் பார்க்குறோம் நாங்கள் அந்த கடவுளோடு நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம் அம்மா கட்சி உழையக்கூடாது இவர்கள் இந்த இந்த அடிமைகள் இந்த கட்சி அடமான வச்சுட்டாங்க இது ராயப்பட்ட அலுவலகம் கிடையாது பாஜகோட அலுவலகமா தெரியுது அதிமுக தொண்டரை வட்டி வெட்டி அடிக்கிறாங்க கண்டிப்பா நீ இதாம்மா பார்க்கணும்னு நாங்களாம் சாமி கும்பிட்டுருவோம் அம்மா அந்த நினைவுலத்துல போய் கண்டிப்பா நல்லது நடக்கும் ஏழு எட்டு பரபரப்பா இருக்கும் நீங்க சொன்னீங்க சின்னம்மா மதியாக்குறாங்க சின்னம்மா இனிமேல் பாருங்க பேச ஆரம்பிப்பாங்க நல்லது நடக்கும் கருதுலு நன்றி சார் நன்றி சார் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு